ஆண்களுடன் ரொமான்ஸ், பெண்களுடன் படுக்கையில் நெருக்கம், சமந்தா துணிச்சல் முடிவு. கணவர் நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்த பிறகு மறுபடியும் இறக்கை முளைத்த பறவையாக சமந்தா பறக்க தொடங்கியுள்ளார். திருமணமான பிறகு திரைப்படங்களில் நடிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் சமந்தா. அதிலும் குடும்ப பாங்கான வேடங்களில் மட்டுமே முதலில் அவர் கவனம் செலுத்தினார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு சக்சஸ் கிடைக்காத காரணத்தினால் குறைந்த அளவிலான கவர்ச்சி என்று டிராக்கை மாற்றினார். ஆனால் பெரிய அளவில் சக்சஸ் செய்ய முடியவில்லை. இதனால் திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்த சமந்தாவிற்கு திடீரென கிடைத்ததுதான் ஃபேமிலி மேன் சீசன் 2 வாய்ப்பு. ஆனால் இந்த சீரீஸில் நடித்ததுதான் சமந்தா வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறியது. அதாவது தமிழ் தெலுங்கு திரையுலகில் மட்டுமே தெரிந்த சமந்தாவை இந்திய அளவில் ஸ்டாராக உயர்த்தியது ஃபேமிலி மேன். ஆனால் சமந்தா திருமண வாழ்விலும் புயலடிக்க காரணமாக அமைந்துவிட்டது இந்த வெப் சீரீஸ். ஏனென்றால் ஃபேமிலி மேன் சீரீஸில் படுக்கை அறை காட்சிகள், முத்த காட்சி, மேலாடை அணியாத காட்சி என கவர்ச்சி நடிகைகளை நடிக்க தயங்கும் கேரக்டரில் புகுந்து விளையாடியிருந்தார் சமந்தா. பொதுவாக முன்னணி ஹீரோயின்கள் முன்னணி ஹீரோக்களுடன் தான் படுக்கை அறை காட்சிகளில் நடிப்பார்கள். ஆனால் இதனை உடைத்து வெப் சீரீஸில் சாதாரண துணை நடிகருடன் மேலாடை இல்லாமல் நடித்தார் சமந்தா. அத்தோடு ஹிந்தி நடிகர் ஒருவருடன் படு நெருக்கமான காட்சிகளிலும் துணிச்சல் காட்டினார். இதனால் கடுப்பான நாக சைத்தன்யா மனைவியுடன் வசித்து வந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு மறுபடியும் தனது தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். ஆனால் ஃபேமிலி மேன் வெப் சீரீஸில் நடித்ததால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் அதனை முடிக்காமல் மறுபடியும் அதே சீரீஸை இயக்கிய டைரக்டர்களுக்கு அடுத்த சீசனுக்காகவும் டேட்ஸ் கொடுத்திருந்தார் சமந்தா. இதனால் புயலே வீசிய நிலையில் விவாகரத்து செய்தால் செய்து கொள், நான் அப்படித்தான் நடிப்பேன் என பிடிவாதம் காட்டியிருந்தார் சமந்தா. இப்படியாக விவாகரத்து செய்துவிட்ட நிலையில் வெப்சீரீஸில் நடித்த காரணத்தினால் தமிழ் தெலுங்கில் சமந்தாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. திருமணமான நடிகை என்பதால் தமிழ் முன்னணி நடிகர்கள் சமந்தாவை ஜோடி சேர்க்க மறுத்து வருகின்றனர். தெலுங்கிலோ அக்கினேனி குடும்பத்தை பகைத்துக் கொண்டு சமந்தாவிற்கு சான்ஸ் கொடுக்க தயாரிப்பாளர்கள் தயங்குகின்றனர். இந்த நிலையில் 3 நாட்கள் கால்ஷீட்டிற்கு 1.5 கோடி ரூபாய் சம்பளம் என பேசி புஷ்பா படத்தில் ஐட்டம் பாடல் ஒன்று ஆட ஒப்பந்தம் செய்து கொண்டார் சமந்தா. என்னதான் 1.5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஐட்டம் டான்ஸ் ஆடலாமா நீங்கள் என சமந்தா ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இந்த அதிர்ச்சியே போகாத நிலையில் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் சமந்தா. தமிழ் தெலுங்கு இந்தி தாண்டி தற்போது ஆங்கில படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சமந்தா. பாப்டா விருது வாங்கிய இயக்குனர் பிலிப் ஓருவாக்கும் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லவ் படத்தில் நாயகியாக நடிக்க உள்ளதை அறிவித்திருக்கிறார் சமந்தா. அதாவது சமந்தா ஆங்கில படத்தில் நடிக்க உள்ளார். ஆங்கில படம் என்றால் வழக்கம் போல் அந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு குறைவு இருக்காது. அதிலும் சமந்தா நடிக்க உள்ள இந்த ஆங்கில படத்தில் அவர் ஒரு தமிழ் பெண்ணாகவே நடிக்கிறார். அத்துடன் இருப்பால் ஈர்ப்பு உள்ள ஒரு பெண்ணாக நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் சமந்தா. இருப்பால் ஈர்ப்பு என்றால் சமந்தாவிற்கு ஆண்களை பார்த்தால் மட்டுமல்ல பெண்களை பார்த்தாலும் ஆசை வரும். ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் அவர்களுடன் படுக்கையில் ஐக்கியமாவது. அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு பெண் துப்பறிவாளராக நடிப்பதுடன் பெண்கள் மீதும் ஆசை வரும் விவகாரமான கேரக்டரிலும் நடிக்க ஓகே சொல்லியிருக்கிறார் சமந்தா. இந்தி வெப்சீரீஸிலேயே கவர்ச்சியை கட்டுக்கடங்காமல் காட்டியிருந்த சமந்தாவிற்கு ஆங்கில படத்தில் இப்படி ஒரு விவகாரமான கேரக்டர் என்றால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அழைத்த இளம் நடிகர் தேடி சென்ற சமந்தா, இனி எல்லாம் இப்படித்தான். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்திருந்தார் சமந்தா. ஆனால் அவர் எதிர்பார்த்தது எதுவுமே அவரது வாழ்வில் நடக்கவில்லை என்றே கூறலாம். அதனால்தான் சமந்தாவின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. திருமணமான பிறகு கூட தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நம்பர் 1 நாயகியாக வலம் வந்தவர் என்றால் அது சமந்தா தான் என்றே கூறலாம். பொதுவாக தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி ஒரு நடிகைக்கு திருமணமாகிவிட்டால் நாயகி வாய்ப்பு வராது. ஆனால் இதனை அடித்து நொறுக்கி திருமணத்திற்கு பிறகும் கூட பெரிய ஹீரோக்களின் படங்களில் கதாநாயகியாக தோன்றி வந்தார் சமந்தா. அத்தோடு அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்களின் ஒரிஜினல் சீரியல்களிலும் சமந்தாவிற்கு நாயகி வேடம் தேடி வந்தது. இதற்காக சம்பளமாக கோடி கோடி ரூபாயாக கொட்டியது. போதாக்குறைக்கு விளம்பர படங்களிலும் சமந்தாவுக்கு வாய்ப்புகள் குவிந்தன. திருமணமாகியிருந்த காரணத்தினால் இப்படி தேடி வரும் வாய்ப்புகளை சமந்தா ஏற்றுக்கொள்வதில் பெரிய சிக்கல்கள் இருந்தன. கணவர் நாக சைத்தன்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் என்ன நினைப்பார்களோ என்கிற தயக்கத்துடன் தான் புதிய படங்கள், சீரியல்கள், விளம்பரங்களில் சமந்தா நடித்து வந்தார். ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் சமந்தா குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வெடித்தது. அதனை சமாதானம் செய்து அடுத்த படத்தில் நடித்தால் மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை. இப்படி சமந்தா திருமண வாழ்வா சினிமா வாழ்வா என அவ்வப்போது தடுமாறி பல நல்ல பட வாய்ப்புகளையும் இழந்தார்.
இதேபோல் திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் கூட படம் வெளியாகும் போது அந்த படத்தின் ஹீரோவோடு ப்ரமோஷனல் நிகழ்ச்சிகளுக்கு செல்லவும் சமந்தாவிற்கு தடை இருந்தது. இதேபோல் பட விழாக்களிலும் சமந்தா விரும்பிய ஆடையை அணிந்து சென்றால் உடலின் அங்கங்கள் தெரிவதாக நாக சைத்தன்யா குடும்பத்தினர் பிரச்சனை செய்து வந்தனர். இதனால்தான் கடந்த ஒரு வருடமாகவே ஊடக வெளிச்சம் அறவே இல்லாமல் இருந்து வந்தார் சமந்தா. டிவி நிகழ்ச்சிகளில் கூட நாக சைத்தன்யாவுடன் மட்டுமே அவர் பங்கேற்று வந்தார். ஆனால் விவாகரத்து ஆகி ஒரே வாரத்தில் சமந்தா தற்போது சுதந்திர பறவையாகி உள்ளார். கதைகளுடன் ஏராளமான இயக்குநர்களும் பணத்துடன் ஏராளமான தயாரிப்பாளர்களும் சமந்தா வீட்டில் காத்து கிடக்கின்றனர். இதேபோல் பிரபல தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சமந்தாவிற்கு அழைப்பு வருகிறது. அந்த வகையில்தான் தெலுங்கின் முன்னணி தொலைக்காட்சியான ஜெமினியில் கோடீஸ்வர நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த கோடீஸ்வர நிகழ்ச்சியை தெலுங்கில் இளம் மற்றும் முன்னணி நடிகரான ஜூனியர் NTR தொகுத்து வழங்கி வருகிறார். இவர் ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு நல்ல நண்பராக இருந்தார். சமந்தாவுடன் இணைந்து ஹிட் படமும் ஜூனியர் NTR கொடுத்துள்ளார். ஆனால் நாக சைத்தன்யாவை காதலிக்க ஆரம்பித்த பிறகு மற்ற முன்னணி நடிகர்களோடு சமந்தா தொடர்பை துண்டித்துக் கொள்ள நேரிட்டது. இப்போதுதான் விவாகரத்து ஆகப் போகிறதே, இதனால் சமந்தாவை தனது கோட்டீஸ்வர நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ளும்படி ஜூனியர் NTR அழைத்திருந்தார். சமந்தாவும் விவாகரத்திற்கு பிறகு வீட்டிலேயே இருந்த நிலையில் ஒரு பெரிய பரபரப்பான விளம்பரம் கிடைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு, அதுவும் தெலுங்கில் முன்னணி நாயகனாக இருக்கக்கூடிய ஜூனியர் NTRவுடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு. எனவே தட்டாமல் அந்த நிகழ்ச்சியில் சமந்தா கலந்து கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்துடன் ஸ்டுடியோவிற்குள் என்ட்ரி கொடுத்த சமந்தா செக்க செவேல் என்ற டிரெஸ் கோடுடன் ஜூனியர் NTRவுடன் சிரித்து பேசி நிகழ்ச்சியை கலகலப்பாக்கினார். இதன் மூலம் ஐ எம் பேக் என்று தன்னுடைய ஹேட்டர்ஸ்க்கு தகவல் சொல்லியுள்ளார் சமந்தா என்றே கூறலாம். ஆம், நான் சரியானவள் இல்லை, தகாத உறவு, கர்ப்பம் குறித்து சமந்தா சொன்ன பதில். விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டு சுமார் ஒரு மாதம் கடந்த நிலையிலும் சமந்தாவை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது அவர் மீதான பரபரப்பு புகார். திருமணத்தை மீறிய உறவு, பல ஆண்களுடன் பழக்கம், ஆண் நண்பருடன் நெருக்கம், கருக்கலைப்பு என சமந்தாவை மையமாக வைத்து தொடர்ந்து வதந்திகளும் கிசுகிசுக்களும் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதனை எல்லாம் சமாளிக்க தனது நெருங்கிய தோழியுடன் உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷிற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் கூட சென்று வந்தார் சமந்தா. தொடர்ந்து தனக்கு நெருக்கமான ஆண் பெண் நண்பர்களுடன் வெளிநாட்டிற்கும் சென்று திரும்பிவிட்டார். ஆனால் தற்போதும் கூட சமந்தாவின் விவாகரத்திற்கு காரணம் என்ன என்கிற ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சமந்தாவை நாக சைத்தன்யா தான் விவாகரத்து செய்கிறார், அதற்கு காரணம் சமந்தா குழந்தை பெற்றுக் கொள்ள மறுத்தது என்று ஒரு தரப்பு தொடர்ந்து சொல்லி வருகிறது. அத்தோடு நாக சைத்தன்யாவிற்கு நெருக்கமான மற்றொரு தரப்போ சமந்தா தொடர்ந்து நடிப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் ஆடைகளில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறது. படுக்கை அறை காட்சிகளில் அரைக்குறை ஆடையுடன் சமந்தா நடிப்பதை நாக சைத்தன்யா குடும்பம் விரும்பவில்லை என்றும் தற்போதும் கூறி வருகிறார்கள். ஆனால் இவற்றுக்கு எல்லாம் சமந்தா வெளிப்படையாகவே ஏற்கனவே பதிலளித்து விட்டார். தனக்கு தகாத உறவு இருப்பதாகவும் குழந்தை பெற்றுக் கொள்ள மறுப்பதாகவும் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும், ஆனால் இதில் துளியளவும் உண்மையில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் சமந்தாவின் ஆண் நண்பரும் அவரது ஸ்டைலிஸ்டுமான பிரீத்தம் நேரடியாக நாக சைத்தன்யாவிற்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது தானும் சமந்தாவும் தவறான பழக்கத்தில் இருப்பதுதான் விவாகரத்திற்கு காரணம் என்று சிலர் கூறி வருவதற்கு நாக சைத்தன்யா பதிலளிக்க வேண்டும் என்று பிரீத்தம் கேட்டுக் கொண்டிருந்தார். அத்தோடு சமந்தா தனக்கு அக்கா போன்றவர் என்றும், எப்போதும் தான் சமந்தாவை அக்கா என்றுதான் அழைப்பேன் என்றும், இது நாக சைத்தன்யாவிற்கு தெரியும் என்றும் பிரீத்தம் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் பிரீத்தம் கேட்ட கேள்விக்கு தற்போது வரை நாக சைத்தன்யா பதில் அளிக்கவில்லை. அதே சமயம் அக்காவுடன் யாரேனும் படுக்கையில் படுத்திருப்பார்களா, அரை ட்ரௌசர் அணிந்து கொண்டு தன் தொடை மீது அக்காவின் கால்களை வைத்திருப்பார்களா என நாக சைத்தன்யா ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். மேலும் சமந்தாவை டேக் செய்து ஐ லவ் யூ என்று பிரீத்தம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டது ஏன், எதிர்ப்பு எழுந்த பிறகு அதனை அழித்தது ஏன் என்றும் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். ரசிகர்களின் நியாயமான இந்த கேள்விகளுக்கு தற்போது வரை பிரீத்தம் பதிலளிக்கவில்லை, சமந்தாவும் கண்டுகொள்ளவில்லை. அதே சமயம் மறுபடியும் பிரீத்தமை அழைத்துக் கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று திரும்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சமந்தா மீது மறுபடியும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் தனது இன்ஸ்டா பக்கத்தில் சமந்தா மறுபடியும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் கூறியுள்ள ஒரே ஒரு வார்த்தை தான் ரசிகர்களை மறுபடியும் குழப்பியுள்ளது. சமந்தாவின் தகாத உறவு குறித்த புகார்கள் இன்னும் அமுங்காத நிலையில் இப்படி ஒரு வார்த்தையை சமந்தா ஏன் பயன்படுத்தினார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதாவது தான் மிகவும் பலமானவள் என்று அந்த பதிவில் சமந்தா கூறியுள்ளார். மேலும் தான் மீண்டு வரக்கூடியவள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தான் சரியானவள் இல்லை என்பதையும் அந்த பதிவில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் சமந்தா. அதாவது தான் அனைவருக்கும் சரியானவளாக இருந்தது இல்லை, ஆனால் தனக்கு தான் சரியானவள் என்று சமந்தா கூறியுள்ளார்.
தான் ஒருபோதும் சோர்ந்து போகிறவள் இல்லை என்றும், ஆனால் அனைவர் மீதும் அன்பு செலுத்துபவள் என்றும், அதே சமயம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தீர்க்கத்துடன் இருப்பவள் என்றும் சமந்தா தெரிவித்துள்ளார். கடைசியாக தான் பயப்படுபவள் இல்லை என்றும், ஏனென்றால் தான் ஒரு மனுஷி என்றும் முடித்துள்ளார். எல்லாம் சரி, தான் சரியானவள் இல்லை என்று எதற்காக சமந்தா கூறியுள்ளார்? அவர் மீதான விமர்சனங்களுக்கு பதிலாக இது இல்லாமல் மறுபடியும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறது. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.